ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக முன்னிலை. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்ற ஜம்மு காஷ்மீரில் இண்டி கூட்டணி முன்னிலை. முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா இரண்டு தொகுதிகளிலும் முன்னிலை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். 500 டாஸ்மாக் கடைகளை மூட முடிவு எடுக்கப்படும் என்று தகவல். கோயம்பேடு வணிக வளாக மேம்பாட்டு திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி சந்தையை நவீனப்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு சிறு மொத்த வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை. சென்னையில் இலங்கை துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு பாமகவினர் போராட்டம். தமிழக மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படைக்கு எதிராக முழக்கம். ராமேஸ்வரத்தில் குடும்ப தகராறில் மனைவியை கொலை செய்து புதைத்த கணவர் கைது. உடலை மீண்டும் தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார். நீலகிரியில் நடைபெற்ற மாநில வரையாடு தின கொண்டாட்டம். வரையாடு வடிவில் மனித சங்கிலி அமைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவர்கள். தென்காசியில் உள்ள குற்றாலநாதர் கோவில் ஐப்பசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. வரத்து குறைவால் சென்னையில் தக்காளியின் விலை அதிகரிப்பு. சில்லறை விற்பனையில் 1 கிலோ 100 ரூபாய்க்கும் மேல் விற்பனை. சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பில் புதிய குளங்களை அமைக்கும் பணியை தொடங்கியது மாநகராட்சி. 40 கோடி லிட்டர் நீரை தேக்கி வைக்க திட்டம். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவையொட்டி சென்னை தாம்பரம் விமான தளத்தில் பிரம்மாண்ட அணிவகுப்பு. முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. தாஜ்மஹாலை பார்வையிட்ட மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு. அதிகாரிகளுடன் குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி. ஹைத்தியில் ஆயுதமேந்திய குழு நடத்திய கொடூர தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. செய்வதறியாது பரிதவிக்கும் மக்கள். நியூ மெக்சிகோவில் கோலாகலமாக நடைபெற்ற வெப்பக்காற்று பலூன் திருவிழா. வானை அலங்கரித்த வண்ண வண்ண பலூன்கள். புளோரிடாவின் பிக் வளைவை தாக்கிய ஹெலீன் சூறாவளி. நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரம்.